வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேரக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். புரட்டாசி மாதம் வந்தாலே எல்லோருக்குமே யார் ஞாபகம் வரும் தெரியுமா? பெருமாள். முதல்ல ஞாபகம் வர்றது ஏழுமலையான். ஏழுமலையான் நினைவில் வந்தாலும் அத்தனை கோயில்களிலுமே எங்கெங்கெல்லாம் பெருமாள் இருக்கிறாரோ அங்கெல்லாமே ஒரு நல்ல ஒரு கும்பல் இருக்கும் பெருமாளை வந்து சேவிப்பதற்காக. புரட்டாசி மாதம் எல்லா பெருமாளுக்கும் விசேஷம். ஆனால் ஒவ்வொரு பெருமாளும் நம்ம சேவிக்கும் பொழுது என்னென்னலாம் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி சேவிச்சா இன்னும் நல்லா இருக்கும்ல. அதன் வழியாக இப்போ பார்க்க போகிறது 108 திவ்ய தேசத்திலே முதல் திவ்ய தேசமாக விளங்கும் சாக்ஷாத் பூலோக வைகுண்டம் என்ற திருவரங்கம் என்கிற ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பெருமாள் தென்திசை இலங்கை நோக்கி, தென்திசை இலங்கை நோக்கி இருக்கிறார். யார்? விபீஷனை பார்த்து கொண்டிருக்கிறார், இலங்கையை நோக்கி கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த ஸ்ரீரங்கத்தோட விசேஷமே. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன? புரட்டாசியில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சேவித்தால் என்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன நன்மை கிடைக்கும்? எல்லாம் நன்மைகள் கிடைத்து சேவித்தால் நமக்கு ரொம்ப நன்னா இருக்கும் இல்லையா? ஒரு கோவிலுக்கு போகிறோம், அந்த கோவில்களுடைய ஸ்தல புராணத்தை நாம் கேட்டு சேவித்தால் நமக்கு இன்னும் பக்தி கூடும். அதனால தான் ஸ்தல புராணம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கோவிலிலே போனால் ஒரு பெருமாளை சேவிக்கும் பொழுதோ, ஒரு சிவபெருமானை சேவிக்கும் பொழுதோ, ஒரு பிள்ளையாரை சேவிக்கும் பொழுதோ, ஒரு முருக கடவுளை சேவிக்கும் பொழுதோ கண்களை மூடிக்கொண்டு சேவிக்காதீர்கள். பெருமாளுடைய கல்யாண குணங்களை அப்படியே கண்முன் நிறுத்தி சேவியுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். இது பெருமாளுக்கு பொருந்தும். ஏன் தெரியுமா? அலங்கார பிரியன். அலங்காரம்னாலே பெருமாள் தான், பெருமாள்னாலே அலங்காரம் தான். இப்போ அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்குள்ள போய் அரியப்படால் வாசல் தாண்டி இருக்கக்கூடிய துவஜஸ்தம்பத்தையும் அந்த கம்பத்தடின்னு சொல்லக்கூடிய பலிபீடத்தையும் நாம் இரண்டு கைகளாலே கூப்பிக்கொண்டு அரே ரங்கா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கான்னு சொல்லிண்டு அந்த பித்தளைப்படியை மிதிச்சு உள்ள போய் நேர கர்ப்பகிரகத்துல போய் படுத்துக்கொண்டிருக்கிற அந்த ரங்கநாதரை சேவித்தால் எவ்வளவு இன்பம் தெரியுமா? இந்த புரட்டாசி மாசத்திலே அவருடைய பக்தியை நாம் அனுபவிக்க வேண்டும். ரங்கநாதர், ரெங்கன் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய மனசுல ஆழ் மனதிலே இருக்கக்கூடியவர் யார்? சாக்ஷாத் பள்ளி கொண்டு இருக்கிற அரங்கநாதன், ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய அந்த அரங்கநாதன். நேர போய் பார்க்கும் பொழுது 5 தலை பாம்புல தன்னுடைய தலையை வைத்து அப்படி முகத்தை திருப்பி 2 கால்களையும் நீட்டி ஒரு கால் மேலே ஒரு கால் இப்படி இருப்பார். பாருங்க என்ன அழகு, என்ன அழகு. அதே மாதிரி அப்படியே கொஞ்சம் நோக்கினால் உற்சவர், அழகிய மணவாளன், அழகான ஒரு பெருமாள் அழகிய மணவாளன். அந்த அழகிய மணவாளனை சேவிக்கும் போதும் கண்கொள்ளா காட்சியாக நம் கண்களிலே ஒரு கண்ணீர் வரும் தெரியுமா? அதுதான் பக்தியினுடைய அடையாளம். இந்த புரட்டாசி மாதம் அந்த ரங்கநாதர் பெருமாளை உள்வாங்கி மனசார அந்த பெருமாளை சேவித்தோம் என்றால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அதானே மிகப்பெரிய ஒரு கோவில், ஏகப்பட்ட பிரகாரம், கோபுரங்கள், ஏகப்பட்ட கோபுரங்கள். அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். போகும்போதே கோபுரத்தை பார்த்துக்கிட்டு உள்ள போவோம். இந்த புரட்டாசி மாதம் ரங்கனுடைய சன்னிதானத்திலே அந்த கர்ப்பகிரகத்திலே நிற்கும் போது நம்மள அறியாமையே உடம்புக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரும். ஏன்? இந்த புரட்டாசி மாதம் எல்லா பெருமாளுமே வரக்கூடியவர்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அவர்களுடைய பாவத்தை எல்லாம் போக்கி அவர்களுக்கு புண்ணியத்தை தர வேண்டும் என்று அவர்களுடைய கடாட்சத்தை நமக்கு அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அப்ப உங்களுடைய ஜாதகத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது, சுக்கரதசை, அதாவது தாரபலம் சொல்லுவாங்க, 2 தாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சுக்கரனுடைய
வக்ரபுத்தி இருக்கிறது, சுக்கிரன் சரியா வேலை செய்யல, இந்த மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் பரிகாரம் யார் தெரியுமா? சாக்ஷாத் அந்த ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிற அரங்கப்பெருமான் தான். அந்த அரங்கப்பெருமானை இந்த புரட்டாசி மாதம் எப்ப வேணாலும் 30 நாள்ல ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுடைய திருவடியானது அந்த பெருமாளுடைய திருவடியை தரிசனம் செய்து விட்டால் உங்களுடைய சுக்கிரன் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு அந்த சுக்கிரன்கள் எல்லாம் நன்மை பயக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அப்ப இந்த புரட்டாசி மாதம் அந்த ரங்கனை எப்படி சேவிக்க வேண்டும்? அதுதானே, சேவிக்கலாம். நேர போறோம், நேர ஓடி போறோம், ஆரியப்படால் வாசல் தாண்டறோம், இருக்கிற கும்பல் அடிச்சு புடிச்சு டிக்கெட்டை வாங்கி நேர போய் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறோம். வாங்க, அங்கெல்லாம் நிக்க முடியாது, விடமாட்டாங்க. நேர போறீங்களா? உள்ளுக்குள்ள போகும்போதே உங்களுடைய மனசு எங்கேயும் இருக்கக்கூடாது. சாக்ஷாத் தங்க அந்த ரங்கநாதனிடத்தில் இருக்கணும். இருப்பதற்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய மனசு ஸ்ரீரங்கா 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 ஹரே ரங்கா ஹரே ரங்கா ஹரே ரங்கா ஹரே ரங்கா ஸ்ரீரங்கா ஹரே ரங்கா இந்த மாதிரி ஒழித்து கொண்டே இருந்ததுன்னா நீங்க யார் பேசுறாங்க பண்றதெல்லாம் பத்தி நீங்க கவலையே படாதீங்க. உங்க மனதானது ரெங்கனை மட்டுமே தியானம் செய்ய வேண்டும். அந்த ரெங்கனை மட்டுமே தியானம் செய்து அவனுடைய காலடிக்கு நம்ம போகும் பொழுது அந்த ரெங்கநாதனே நம்மளை கூப்பிட்டு அணைத்துக் கொள்கிற மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்கும். ஏன் புரட்டாசி மாதம் அந்த ரெங்கன் அவ்வளவு கடாட்சமாக, ஐயோ என்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் நான் நல்லது செய்யணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த ஸ்ரீரங்கத்திலே உலாவி கொண்டிருப்பாராம். அப்ப நீங்க அந்த புரட்டாசி மாதம் போய் அந்த ரெங்கனை செய்வித்தால் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது இல்லையா. இன்னொன்னு, அங்க போனாலே உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் பயக்க ஆரம்பித்து விடும். அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர் அந்த ரெங்கநாதர். ஏன் தெரியுமா? தனக்குள் அத்தனையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் போனா நெஜம் உடம்பு ராமானுஜர், அந்த பக்கம் போனா சக்கர தாழ்வார். சரின்னு அப்படி ஒரு பிரதட்சிணம் வந்தா ஸ்ரீராமபிரான், பட்டா மேல பட்டா விராமர் கீழே பட்டா விராமர், அத்தனை தெய்வத்தையும் அந்த கோவிலுக்குள்ளேயே சேவித்தலாம். அப்படியே அங்க போனா தன்வந்திரி பகவானை சேவிக்கலாம். இப்படி ஒரு அப்புறம் கொஞ்சம் தாண்டி போனா மனிதர்களை என்றென்றும் ரட்சிக்கக்கூடிய ரங்கநாயகி தாயார். இவ்வளவு விசேஷங்கள் உள்ள அந்த கோவில புரட்டாசி மாதம் ஒரு நாளாவது போய் நீங்க அரங்கப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வந்து உங்களது சுக்கர தோஷத்தை எல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்விக்க செய்து வைக்க வேண்டும். அது என்னுடைய ஆசை. நேர போங்க, ரெங்கநாதர் சேவிங்க. ஒரே ஒரு மந்திரம்தான், உள்ளேந்து ரெங்காரெங்கா கோபுரத்திலேந்து நீங்க நேர உள்ள போகும்போது ஸ்ரீரங்கா 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 ஸ்ரீ எதுவுமே வேண்டாம். ரெங்கனுக்கு பிடித்த மந்திரம் என்ன தெரியுமா? ஸ்ரீரங்கா 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 ஹரே ரங்கா ஹரே ரங்கா ஹரே ரங்கா ஹரே ரங்கா ஹரே ரங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க, அவ்வளவு வைப்ரேஷன் இருக்கும். நினைக்கலாம், இல்லைங்க ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு எனக்கு, நான் இங்க போனா போதுமா? மந்திரத்தை சொல்லிக்கொண்டு ரெங்கனது திருவடியிலே பாதாள விந்தத்திலே சரணாகதி அடைந்து விட்டால் போதும், அத்தனையும் உங்களுக்கு விலகி நன்மை பயக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. என்ன பண்றீங்க? இந்த 30 நாள்ல என்றாவது ஒரு நாள் போய் புரட்டாசி மாதம் 30 நாளுக்குள்ள ஒரு நாள் அந்த ரங்கனை தரிசித்து வந்து உங்களுடைய சுக்கர தோஷத்துக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள். அப்புறம் கஷ்டம் நஷ்டத்திலிருந்து வெளியில வாங்க, உங்களது வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். புரியுங்களா? ரங்கனை போய் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். ஸ்ரீரங்கம் திருவரங்கம் 108 திவ்ய தேசத்திலே முதல் தேசமாக பூலோக வைகுண்டம், அங்கு ரெங்கன் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறான். அனைவருக்கும் எல்லாரும் போங்க. ரெங்கனுடைய ஆசீர்வாதத்தையும் ரெங்கனுடைய கடாட்சத்தையும் இந்த புரட்டாசி மாதத்திலே பெற்றுக்கொண்டு உங்களது வீட்டுக்கு நேரம் வாங்கோ. அருமையா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்கள். கிளம்பிட்டீங்களா? கிளம்புங்க. புரட்டாசி மாதம் பாருங்க, என்ன தேதி உங்களுக்கு ஒத்து வருது பாருங்க. சீக்கிரம் ட்ரெயினை போய் ரிசர்வ் பண்ணுங்க. கார்ல போறீங்களா? சந்தோஷமா போங்க. உங்களுக்கு அனைத்து பாக்கியமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த ரங்கனை நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். சொல்லக்கூடிய மந்திரம் என்ன? ஹரே ரங்கா ஹரே ரங்கா ஹரே ரங்கா ஹரே ரங்கா ஸ்ரீரங்கா 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 பாண்டுரங்கா 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 பாண்டுரங்கா. இந்த மந்திரத்தை சொல்லுங்க,
ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. மீண்டும் ஒரு பெருமாளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேருக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.